ஹாய் ஹலோ வணக்கம், நான் உதய். இது சினிக்கு. இந்த வீடியோவில் நம்ம பேட்டை மற்றும் விஸ்வாசம் படத்தோட எது பெஸ்டா இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். சிறப்பான தரமான சம்பவங்களை கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிற படம் பேட்டை. இது அவரோட 165வது படம். விஜய் சேதுபதி, சிம்ரன், த்ரிஷான்னு ஒரு நட்சத்திர பட்டாளமே இந்த படத்துல இருக்கு. மதுரையை கதைக்களமா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இதே மதுரையை கதைக்களமா வச்சு எடுத்திருக்கிற இன்னொரு படம் தான் தல நடிப்புல சிவா இயக்கியிருக்கிற விஸ்வாசம். அஜித் ஜோடியா நயன்தாரா நடிச்சிருக்காங்க. ரெண்டு படமும் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 1000 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும். 1000 திரையில திரையிட போடப்படுறதா தகவல்கள் வெளிவந்திருக்கு. இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் சற்றும் கலைக்காம தலை அஜித் வரவேற்பு இருக்கிறதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த படத்தின் இந்த படத்தை பத்தின சில விஷயங்கள், சில கம்பரிசனை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். இதோ பாருங்க. ரெண்டு படங்களும் பொங்கல் சிறப்பாக, அதாவது நாளை ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. பெரும்பாலான தியேட்டர்ல ஹவுஸ் ஃபுல். பேட்டை படத்தோட மொத்த பட்ஜெட் 160 கோடி. பாவிகளா இப்படி இவ்வளோ பெரிய அளவுல எடுக்கிற அளவுக்கு படம் பெருசா இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னு யோசிச்சா, ரஜினிகாந்த், விஜய் சேதுபதி, த்ரிஷா, சிம்ரன், நவாசுதீன் சித்திக், அனிருத், கார்த்திக் சுப்ராஜ்னு இவங்க சம்பளத்துக்கே பாதிக்கு பாதி போயிருக்கும். இது போக மற்ற டெக்னீஷியன்ஸ், கோ ஆர்டிஸ்ட்க்கு பயண செலவுக்குலாம் சேர்த்து 120 கோடி வரைக்கும் செலவாயிருக்க வாய்ப்பு இருக்கு. படம் 40 கோடி தான் எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு தோணும். அப்படியே இந்த பக்கம் விஸ்வாசம் வந்தா பெரிய செலவுலாம் இல்லாம அஜித்குமார், நயன்தாரா, சிவா, விமான் இவங்களுக்கு தான் படத்தை அதிகமா சம்பளம் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 98 கோடி ரூபாயில மொத்த படத்தையும் எடுத்து முடிச்சுட்டு தான் பேசிக்கிறாங்க. 160 கோடி செலவு பண்ணின பேட்டை படத்தை மேலும் சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை நேரடியாகவே தமிழகம் ரிலீஸ் பண்றாங்க. அந்த வரவுல 55 கோடி அளவுக்கு சேர்ந்திருக்கணும். இதுல உதயநிதி ஸ்டாலினோட ரெட் ஜெயின் மூவிஸ்க்கும் ஒரு பங்கு இருக்கணும், ஒரு பங்கு போகும் அப்படின்னு சொல்லப்படுது. இது தவிர கேரளா கர்நாடக உரிமைக்கு 12 கோடி, தெலுங்கு டப்பிங் 25 கோடி, அப்புறம் ஹிந்தி ஆடியோ எக்ஸ்ட்ரா சேர்த்து பார்த்தா 165 கோடி ரூபாய் வியாபாரம் இருக்கும் சொல்றாங்க. இந்த கணக்குப்படி இனி சேட்டலைட் உரிமை, தியேட்டர்ல இருந்து வர்ற வருமானம் சேர்த்து பார்த்தா பேட்ட படம் இப்பவே வெற்றி படம் தான். இனி கிடைக்கிற லாபத்து சன் பிக்சர்ஸும் ரெட் ஜெயின் மூவிஸும் வந்து பங்கு போட்டுக்க வேண்டியதான் பாக்கி. சரி, விஸ்வாசம் படத்தோட பட்ஜெட் 98 கோடி ஆச்சு. சரி, இந்த ரெண்டு படத்தோட கம்பாரிசன் பாக்கலாமா? விஸ்வாசம் நட்டம் இல்ல, நஷ்டம் இல்ல. அது முதல் வாரத்துல எப்படி கலெக்ஷன் அல்லதுன்னு பார்க்கும் போதுதான் தெரிய வரும். நம்ம தலைவரோட படம் சரி, தலைவரோட படம் சரி, ரெண்டு படமும் நல்லா வர்றதுக்கு வாழ்த்துக்கள். இல்ல, ரெண்டு படங்கள்ல எது நல்ல நல்லா படம், நல்லா கதைகள் இருக்கு, ரெண்டு படங்களும் என்னென்ன சொல்ல வராங்க, சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத ரிவியூல சந்திக்கலாம். நான் உதய், பை.